ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பொள்ளாச்சிலேயே பிரசித்தி பெற்ற மாசாணியம்மன் கோவில் டிராவல் வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோட்டில் இருக்கிற மலம்பிச்சம்பட்டியிலேருந்து நாங்கள் இப்போ கிளம்புறோம். இங்கிருந்து மாசாணியம்மன் கோவிலுக்கு நாங்கள் டிராவல் பண்ணுறத காட்டுறேன். மலம்பிச்சம்பட்டியிலேருந்து ஒரு 45 கிலோமீட்டர் இருக்குங்க கோயிலுக்கு. நிறைய பஸ் வசதி இருக்குங்க. பொள்ளாச்சியிலேருந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு ஒருக்கா பஸ் இருக்குங்க. நம்ம ஈஸியாக பஸ்ஸில் கூட நம்ம போய்க்கலாம். விசேஷ நாள்லையெல்லாம் கோவையிலேருந்து மாசாணியம்மன் கோவிலுக்கு டைரெக்டாக பஸ் இருக்குங்க. நம்ம சிரமம் இல்லாமல் நம்ம போய்க்கலாம். நம்ம இப்போ மயிலேறுபாளையம் பிரிவுகிட்ட வந்துட்டோங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கிற மெரீன் காலேஜ் பார்க்கலாங்க. கட்டடத்தை கப்பல் மாதிரியே அழகாக வடிவமைச்சிருக்காங்க. நிறைய பேர் இந்த காலேஜ் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்களுக்காக நான் இந்த காலேஜை காமிக்கிறேன். நம்ம இப்போ கிணத்து கடவு தாண்டி முள்ளுப்பாடி ரயில்வே கேட்டுக்கிட்ட வந்துட்டோங்க. இந்த பாலை தச்சமயத்தில் தாங்க கட்டினாங்க. இந்த பாலை பார்க்கவே வித்தியாசமாக அழகாக இருக்குங்க. நம்ம இப்போ பொள்ளாச்சி டவுனுக்குள்ளார வந்துட்டோங்க. இந்த இடத்து பேர் மகாலிங்கபுரம் ஆர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கிருந்து பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட் கொஞ்சம் தூரம் தாங்க இருக்குது. இப்போ வரப்போகிற சிக்னலில் இடது பக்கமாக போனால் பல்லடம் போகலாம், நேராக போனால் உடுமலை பழனி போகலாம், வலது பக்கமாக போனால் கேரளா போகலாங்க. மாசாணியம்மன் கோயிலுக்கு போகிறக்கும் வலது பக்கமாக தாங்க போகணும். வலது பக்கம் திரும்பினதும் இன்னொரு சிக்னல் வருது. அதில் இடது பக்கம் புது பஸ் ஸ்டாண்டும் வலது பக்கம் பழைய பஸ் ஸ்டாண்டும் இருக்குது. இந்த ரோடு நேராக பாலக்காடு போகுங்க. பாலக்காட்டுக்கு 40 கிலோமீட்டர் வருங்க. மாசாணியம்மன் கோவிலுக்கும் இந்த வழியாக தான் போகணும். பொள்ளாச்சி பஸ் ஸ்டாப்லேருந்து மாசாணியம்மன் கோவிலுக்கு 14 கிலோமீட்டர் போகணுங்க. இதுதாங்க அண்ணா பேருந்து நிலையம். இதையே பழைய பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க. மாசாணியம்மன் கோவிலுக்கு போகிற பஸ் எல்லாம் இடது பக்கமாக இருக்கிற புது பஸ் ஸ்டாப்பில் தாங்க வந்து நிற்கும். இங்கிருந்தாங்க பஸ்ஸில் மாசாணியம்மன் கோயிலுக்கு போகணும். இதாங்க பொள்ளாச்சி நகராட்சி ஆஃபீஸ்.
இந்த ஆபீஸை ஒட்டி இடது பக்கமாக திரும்பி தாங்க மாசாணியம்மன் கோயிலுக்கு போகணும். இந்த ரோட்டோட கடைசியில் மறுபடியும் இடது பக்கமாக திரும்பணும். திரும்பி 100 மீட்டரில் மறுபடியும் வலது பக்கமாக திரும்பணும். திரும்பி கொஞ்சம் தூரம் வந்ததும் பெட்ரோல் பங்க் வரும். பெட்ரோல் பங்க் தாண்டி வலதுபுறமாக திரும்பணும். இந்த ஏரியாவை தாங்க சந்தைப்பேட்டைன்னு சொல்லுவாங்க. இங்கிருந்து பொள்ளாச்சி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் தாங்க இருக்குது. இந்த பாலம் தச்சமயத்தில் தாங்க கட்டினாங்க. இந்த பாலம் கட்டினதுக்கப்புறம் தான் சௌரியமாக போயிட்டு வர முடியுது. இந்த பாலத்தை தாண்டினதும் மாசாணியம்மன் கோயில் போகிற வரைக்கும் ரெண்டு பக்கமும் மரங்களோட இந்த ரோடு ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம இப்போ அம்பராம்பாளையம் வந்துட்டோங்க. அம்பராம்பாளையம் ஆறு பொள்ளாச்சிலேயே ரொம்ப முக்கியமான ஆறுங்க. இந்த ஆற்றுல எப்பவுமே தண்ணி ஓடிட்டே இருக்குங்க. குழந்தைகளை கூப்பிட்டு குடும்பத்தோடு வந்து ஆற்றுல விளையாண்டுட்டு போகிறதுக்கு இது நல்ல இடங்க. ஆற்றுக்கு போகிற வழியை தனியாக இன்னொரு வீடியோவில் போடுறேங்க. இந்த ஆற்று தண்ணி தாங்க இந்த பொள்ளாச்சி சுற்று வட்டார பகுதியிலேயே விவசாயத்துக்காக பயன்படுத்துகிறாங்க. இந்த தண்ணி தாங்க சுத்திகரிக்கப்பட்டு குடிநீராகவும் பயன்படுத்திக்கிறாங்க. இந்த ஆறு மணக்கடவை வழியாக நேராக கேரளாவுக்கு போகுதுங்க. இந்த ஏரியா பேர் சுங்கங்க. இந்த ரோடு நேராக போனால் கேரளா போகலாங்க. மாசாணியம்மன் கோயிலுக்கு போகிறதுக்கு இடது பக்கமாக இருக்கிற ஆனமலை ரோட்டில் போகணுங்க. இங்கிருந்து மாசாணியம்மன் கோவிலுக்கு 7 கிலோமீட்டர் வருங்க. இந்த வழியாக ரெண்டு பக்கமும் இளநீர் கடைகளும் கம்மங்கூழ் கடைகளும் இருக்குங்க. இந்த வழியாக வந்தால் கண்டிப்பாக ஒரு முறை வாங்கி குடிச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இப்போ மாசாணியம்மன் கோவில் இருக்கிற ஆனமலைங்கிற ஊருக்கிட்ட நம்ம வந்துட்டோங்க. இடது பக்கமாக போனால் ஆலியாறு திருமூர்த்தி மலை போகலாங்க.
வலது பக்கமாக தான் மாசாணியம்மன் கோவில் இருக்குங்க. நம்ம இப்போ அந்த வழியாக போகலாம். இந்த ரோட்டில் போனால் நேராக டாப் ஸ்லிப் போகலாங்க. மாசாணியம்மன் கோவில் போகிறதுக்கு இன்னும் 200 மீட்டர் தாங்க இருக்குது. கோயில் இடதுபுறமாக தாங்க வரும். நம்ம இப்போ கோயில்கிட்ட வந்துட்டாங்க. கோயிலோட முதல் நுழைவு வாயில் இதுதாங்க. இந்த வழியாக தாங்க வண்டிகளை வெளியில் வரும். நம்ம இப்போ ரெண்டாவது நுழைவு வாயில்கிட்ட போவோம். பஸ்ஸில் வந்தீங்கன்னா இங்கே தாங்க வந்து இறங்கணும். இதுதாங்க மாசாணியம்மன் கோயில் பஸ் ஸ்டாப்பு. நம்ம ரெண்டாவது நுழைவாசலுக்கு வந்துட்டங்க. இந்த கோயிலோட தலைவாசலும் இது தாங்க. அடுத்த கட்டில் கார் பார்க்கிங் பண்ணுற இடம் இருக்குங்க. நம்ம இப்போ அதில் போய்க்கலாம். கார் பார்க்கிங் பண்ணுற இடத்துக்கு நம்ம இப்போ வந்துட்டோங்க. இங்கே 50 ரூபா வாங்குவாங்க கார் பார்க்கிங் பண்ணுறதுக்காக. இங்கே வண்டியை நிறுத்திட்டு நம்ம இப்போ கோயிலுக்கு நடந்து போய்க்கலாங்க. இந்த வழியாக தாங்க கோயிலுக்கு நடந்து போகணும். வலது பக்கமாக போனால் கோயிலோட ஆறு வருங்க. நம்ம இப்போ இடது பக்கமாக போய்க்கலாம். இப்படியே நேராக போனால் கோயிலோட நுழைவு வாயில் வருங்க. இங்கே கடைகள்லாம் நிறைய இருக்குங்க. பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நம்ம இங்கேயே நம்ம வாங்கிக்கலாம். இந்த மாசாணியம்மன் கோயிலில் வடக்கு கிழக்கு மேற்கு திசையில் 3 திசையிலுமே ராஜகோபுரம் கட்டியிருக்கிறாங்க. இதில் வடக்கு கோபுரம் தாங்க பிரதான கோபுரமாக அமைச்சிருக்காங்க. மற்ற கோயிலையெல்லாம் நம்ம சாமியை உட்கார்ந்த மாதிரியும் நின்ன மாதிரியும் தாங்க நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த மாசாணியம்மன் கோயிலில் மட்டும் நம்ம படுத்த மாதிரி தாங்க இந்த அம்மனை நம்ம பார்ப்போம். இந்த கோயிலில் அதிகமாக குழந்தை வரம் கேட்டு தாங்க வருவாங்க. நீதி கேட்டும் வருவாங்க. அவங்க வேண்டுதல் நல்லபடியாக நிறைவேறினதுக்கப்புறம் இந்த கோயிலில் வந்து அவங்களோட நேத்து கடனை நல்லபடியாக முடிச்சுட்டு போவாங்க. இந்த கோயிலுக்கு எப்போ வந்தாலுமே நமக்கு மனசு அமைதி கிடைக்குங்க. வராதவங்களும் நீங்கள் ஒரு முறை வந்து பாருங்க. இந்த கோயிலில் பூமிதி திருவிழா சிறப்பாக நடத்துவாங்க. பூமிதி திருவிழாவுக்கு வெளியூர்லேருந்து நிறைய பேர் வந்து கலந்துக்குவாங்க. இந்த கோயிலில் தினமும் மதியம் அன்னதானம் சிறப்பாக நடக்குங்க. நீங்களும் பொள்ளாச்சி வந்தீங்கன்னா மறக்காமல் மாசாணியம்மன் கோயிலுக்கு வந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.